மீன் போது எண்ணெயில் போட்டதையும் அந்த மசாலா கறையாம வரதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு மீன் எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பெப்பர் தென் கரம் மசாலா அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் தென் கொத்தமல்லி தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு முட்டைக்கு தேவையான அளவு மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் வெட்டு எடுக்கோங்க நான் இன்றைக்கி ஷேலோ ஃப்ரை பண்ணுறேன் இல்லைனா அப்படின்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட இதை அப்படியே பண்ணிக்கலாம் மீதி இந்த மசாலா அப்படியே மேலே தடவிட்டு ஒரே ஒரு கத்து ஒரு கொத்து கருவேப்பில் அதில் வச்சு கொஞ்சமாக மேலே எண்ணெய் போட்டு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா உள்ளே வரைக்கும் நல்லா வேகும் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா அந்த மசாலா கொஞ்சம் கூட பிரியாமல் அந்த மசாலா மீனில் ஒட்டி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வரும் இதே வந்து நீங்கள் எண்ணெயில் டேரெக்டாக நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்திங்கனாலும் இதே மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனியன் அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமனோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டோட சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் முட்டை சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்